விரைவு செய்திகள். தேனி மாவட்டத்தில் கொடிக்கால் புலி சாகுபடி குறித்து மானாவாரி விவசாயிகளுக்கான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதில் கோவை வேளாண் பல்கலைக்கழக திட்டம் மற்றும் கண்காணிப்பு இயக்குநர் பேராசிரியர் ஜெயக்குமார் பங்கேற்று விவசாயிகளுக்கு கையேடுகளை வழங்கினார். இந்த கருத்தரங்கில் கொடிக்கால் புலி சாகுபடி மற்றும் பராமரிப்பு, மதிப்பு கூட்டப்பட்ட பயிராக மாற்றம் செய்து சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவைகள் குறித்த செயல்முறை விளக்கங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய அனைவருக்கும் உயர்கல்வி அவசியம் என்று விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி வேலூரில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் நமது ஊரிலிருந்து சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்றார். 200 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்த நாடுகளை பின்னுக்கு தள்ளி நாம் 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மக்கள் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல இயக்குநர் ஜே காமராஜ், மத்திய மாநில அரசுகள் ஒவ்வொருக்கும் கிடைக்க வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து வருவதாகவும் அதனை தகுதியான நபர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மத்திய அரசின் கள விளம்பர அலுவலர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பாக நடத்தப்படும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை அதன் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி தொடங்கி வைத்தார். நாட்டுப்புற கலைகளை இன்றைய சந்ததியினர் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அக்கலைகளில் ஏதாவது ஒன்றினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். வருங்கால சந்ததியினர் நாட்டுப்புற கலைகளை அறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 1,42,00,000 மதிப்பிலான தங்கம் மற்றும் 8,00,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. துபாயில் இருந்து வந்த பயணி ஒருவர் மறைத்து வைத்திருந்த 1,585 கிராம் எடையுள்ள 81,00,000 ரூபாய் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் மலேசியாவில் இருந்து வந்த ஒரு பயணியிடம் 60,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1,178 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 8,00,000 ரூபாயாகும். பாங்காக் செல்லவிருந்த பயணியிடமிருந்து 8,00,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை வங்கி ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த சம்பவத்தில் 10 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் 4 வங்கி ஏடிஎம் மையங்களில் 75,00,000 ரூபாய் கடந்த 12வது தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக குற்றவாளிகளின் புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்களை கண்டறிந்த காவல்துறையினர் ஹரியானா, கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை தலைவர் கண்ணன் விசாரணை முடிந்த பிறகு கொள்ளையர்களின் பெயர் புகைப்படத்துடன் வெளியிடப்படும் என தெரிவித்தார்.